ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. பிக் பாஸ் செவன்ல பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது திடீர்னு 3 வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறதாவும், இவங்க இருக்கிற அதாவது ஆல்ரெடி 14 கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க இல்லையா, சோ அவங்கல இருந்து 3 கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும், அப்படிப்பட்ட ஒரு ஹெவியான டாஸ்க் தான் இப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா 3 கடினமான போட்டிகள் நடக்கும். அந்த 3 போட்டிகள்லயும் ஆல்ரெடி இருக்கிற இந்த 14 கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத விதமா யார் வெளியேற போறா அண்ட் யார் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வர போறா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே ரொம்பவே அதிகமாயிருக்கு. திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல. போட்டி வேற பயங்கர ஹெவியா போயிட்டு இருக்கு அண்ட் டாஸ்க் வேற இன்னும் அதிகமா சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆரம்பமே இந்த வீக் ஸ்டார்டிங்கே பேங்கிங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ யாரு உள்ள இருக்க போறா, யார் வெளியேற போறா, யார் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வர போறா அப்படின்றது பொறுத்து இருந்து பாக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லேர்ன் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஆடிவாசல் படத்துல நீ நடிக்கிறன்ற செய்தி வெளியில வந்துருச்சு. உனக்கும் சூர்யா அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குன்னு நீ தான் பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு தெரியல. சூர்யா வந்து என்னுடைய தொடக்க காலகட்டத்தில் நான் ஆத்மார்த்தமாக பேசி பழகிய நண்பர். நான் அன்னைக்கு பார்த்த சூர்யா வேற, இன்னைக்கு பார்க்குற சூர்யா வேற. நான் பார்த்த சூர்யா இன்னைக்கு வந்து அவர் வளர்ந்து நடிப்பு அரக்கனாக மாறி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் உனக்கும் உறவு இருக்குன்னு தெரியும். ஆனால் உங்களுக்குள்ள என்ன தான்ப்பா பிரச்சனை? நீ மனசாட்சியா? உண்மையிலே எனக்கும் அவருக்குமான உறவுக்குள்ளே யாருமே வரவே முடியாது. அது எவ்வளோ தடவை சொன்னாலும் உன்ன மாதிரி மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் முதல்வரானா எந்தெந்த நடிகர்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கலான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது குறித்து உன்னுடைய கருத்து? எனக்கு அது வருத்தம் தான். நீங்கள் தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டார்களுக்கும் தளபதிகளுக்குமே பக்கத்து ஸ்டேட்டு சூப்பர் ஸ்டார் தேவைப்படுதுன்னு உன்னால் ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பிறர் வம்புகளுக்காமல் பேசவே முடியாதா? ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்க, போகாமல் உட்காந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு வந்து அது சம்மந்தமாக ஏதோ மன வருத்தம் இருக்கா? 17 வருஷமாக என் மனசுக்குள்ளே இருந்ததை ரோட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு. மனசாட்சியாக இருந்து நீயே அதே வேலையை செய்வேன்னா நீ உண்மையிலேயே மனசாட்சி தானான்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கு. உன்னுடைய இயக்கத்தில் மக்களுக்கு அதிகம் பிடிச்ச படம் பெரும்பான்மையாக போய் சேர்ந்தது வந்து பருத்தி வீரன் தான். உனக்கு அதே மாதிரி படம் பண்ணி ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லையா? பருத்தி வீரன் போலவே தொடர்ச்சியாக படம் எடுக்கணும்னா எடுத்திருக்க முடியும். டைரக்டர் மிஸ்கின்னு ஜிவிஎம் போன்றவர்கள்லாம் ஒழுங்காக படம் எடுத்துகிட்டு இருந்தீங்க, திடீர்னு எல்லாருமே நடிக்க வந்துட்டீங்களே, இதெல்லாம் விருப்பப்பட்டு தான் வர்றீங்களா? விருப்பத்தினால இருக்குது. சினிமான்றது டைரக்டர் மீடியா தான். ஆனால் அந்த டைரக்டர் மீடியாவை டைரக்டர்களே என்ன செஞ்சுறாங்கன்னா அப்படியே மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி ஹீரோக்கள் கையில் கொடுத்துருது.